அனுக்குங்க உங்கள் பேர் கோபி கோபியா எந்த ஊருங்க நீங்கள் ஆரணி ஆரணியா சரி இப்போ நீங்கள் புதுசாக வீடு கட்டிட்டுருங்க இப்போ எதுக்கு வந்திருக்குன்னா மேஸ்திரிக்கும் மற்றவங்களுக்கும் வீடு கட்டும் போது செலவுகள் எவ்வளோ ஆகுது அந்த தொழிலை பற்றி தெரிஞ்சவர் அதை பற்றி கேட்க வந்திருக்கோம் இப்போது செலவு குறைக்கணும்னா வீடு கட்டும் போது அது என்னென்னலாம் பண்ணுங்க அது பேஸ்மெண்ட்லேருந்து நீங்கள் என்னென்ன பண்ணுங்க இப்போது கடகால் போடுறீங்க ஆமாங்க அதில் எப்படிலாம் செலவு குறைக்கலாம் காலம் காலம் வந்து இதுவே போதும் டம்மி காலங்களே போதும் டம்மி காலம் டம்மி காலங்களே போதும் பொது அதில் இருக்குதுன்னா ரெண்டு அப்சர் எந்த பிரச்சனைகளும் ஆகாதுங்க ஒரு அப்சர்ன்றதுனால இன்னும் அது பில்டிங் அதிகமாக ஏற்றும் போதுனால காலம் ரேஸ் பண்ணாதாங்க ஃபுல் ரேஸ் பண்ணணும் இதுக்கு அதில் கம்மி பண்ணலாம் கடகாலில் அந்த காலம் கம்மி பண்ணலாம் காலம் கம்மி பண்ணால் நமக்கு செலவு குறையும் செலவு கொஞ்சம் குறையும் இப்போ நீங்கள் மணலில் கட்டுறீங்களா இல்லை எம்சாண்ட் தான் கட்டுறாங்க எம்சாண்ட் எம்சாண்ட் உறுதியாக இருக்குமா எப்படி இது எம்சாண்ட் மணல் கொஞ்சம் அது ஜாஸ்தியாக தான் இருக்குங்க பவர் அதில் செட்டிங் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும் செட்டிங் ஆச்சுன்னா மணல் கூட அது பவர் ஜாஸ்தியாக இருக்குது ஓகே அப்போ எம்சாண்ட் வச்சு தான் இப்போ நீங்கள் கம்மி எம்சாண்ட் ஃபுல் எம்சாண்ட் தான் கட்டிட்டுருக்கேன் சரி இப்போ எத்தனை மாதமாக இது கட்டுங்கிறீங்க நான் மட்டும் கட்டுறதுனால ஆறு மாதம் கட்டிட்டுருக்கேன் நீங்களே கட்டிட்டுருங்க ஆறு மாதம் வைக்கல நான் மட்டும் நீங்கள் மட்டும் கட்டுறீங்க நான் மட்டும் கட்டிட்டுருக்கேன் இப்போது ஒரு திரு வீடு கட்டணும்னா ஒவ்வொருத்தருக்கும் வீடு கட்டுறது ஒரு கனவு மாதிரி ஆமாங்க இப்போ வீடு கட்டணும்னா குறைஞ்சது எவ்வளோ இருபத்தொன்று ஆமாங்க 45 நீட்டு 21 ஆகலாம் ஆமாங்க தோராயமாக நீங்கள் எவ்வளோ ஆகும்னு நினைக்கிறீங்க நீங்கள் எவ்வளோ நாளே கட்டின கணக்கு பண்ணால் சதுரத்துக்கு 100,000 ரூபா ஆகுங்க வெளியே போ வெளியே கட்டணுனாக்கா அதாவது அவங்களே இல்லாமல் அவங்க யூஸ் அவங்க வேலை செய்ய முடியாமல் வேலை வேறு ஆள் செஞ்சாக்கா சொந்த உழைப்பு இல்லாமல் சொந்த உழைப்பு இல்லாமல் செஞ்சு வேறு ஆள் செஞ்சுருங்க 150,000 கணக்கு ஆகுதுங்க 1,00,000 கிட்ட ஆகுதுங்க நம்மளே பண்ணால் 1,00,000 போல முடியும் நம்மளே பண்ணால் 120 கிட்ட வந்துடும் 120 கிட்ட வந்துடும் ஒரு 30,000 ரூபா சேவ் பண்ணலாம் சதுரத்துக்கு 30,000 சேவ் பண்ணலாம் வெளியாளர் நம்மளே செஞ்சால் 30,000 சேவ் பண்ணலாம் சதுரத்துக்கு சரி இப்போது கான்ட்ராக்டுக்கு விட்டுடுறாங்க அந்த மாதிரி கான்ட்ராக்டர்கிட்ட கொடுத்தா வீடு நல்லா இருக்குமா இல்லை நம்மளே கட்டுறது நல்லா இருக்கும் நம்மளே கட்டுறது பார்த்து பார்த்து செய்யலாங்க பொறுமையாக கட்டினாலும் நல்லா பேக்கிங் பண்ணுறது இது பண்ணுறது பார்த்து செய்யலாம் இந்த கான்ட்ராக்ட் கொடுத்துனாக்கா சதுரத்துக்கு உள்ள ரூபத்துனாக்க அவங்க கொஞ்சம் கரெக்டாக செஞ்சு போட்டு தான் பார்ப்பலாம் கண்டு சரி என்னென்ன இப்போ நீங்கள் நான் தொழில் இருந்ததுனால கேட்குறேன் என்னென்னலாம் குளறுபடி பண்ணுறாங்க அவங்க வீடு கட்டும் போது அதாவது கட்டுவது போனதுனாக்கா இது ஒரு மூட்டைக்கு 20 பால் போடுவாங்க இவங்க மெட்டல் கான்ட்ராக்ட் விட்டுனாக்கா 25-30 அந்த சேர்த்து போடுவாங்க அதனால் ஸ்ட்ராங் இருக்காது நம்மளே போடுறதுனால சாமான் அவங்களே வாங்கி கொடுங்க கரெக்டாக யூஸ் பண்ணுவாங்க மற்றபடி எதுவும் பண்ண முடியாது ஓகே அதாவது அவங்க பைசா கொடுத்துறாங்க நம்ம செய்கிறோம் ஆமாம் அதனால் எதுவும் பண்ண முடியாது அதனால் மெட்டல் கான்ட்ராக்ட் எல்லாம் அவங்களே சதுரத்துக்கு 1,00,000 2,00,000 பேசுனாங்க அது மாதிரி தான் அவங்க பண்ண முடியும் ஓகே அவங்களா கட்டி விற்கிறது தான் ஆமாம் அது மாதிரி தான் பண்ண முடியும் தரம் இல்லாமல் இருக்கும் தரம் இல்லாமல் இருக்கும் நம்ம பணத்தில் எதுவும் பண்ண முடியாது பண்ண முடியாது எல்லா பொருள் அவங்க கொடுறாங்க அவங்க அவங்களாம் பொருள் நல்லதை நல்லா செய்யணும் தான் பார்ப்பலாம்னு வேறும் செய்ய முடியாது சரி ஆனால் வேலையை ரொம்ப அவ்வளோ ஃபாஸ்ட்டாக செய்வாங்க செய்யலாம் செய்வாங்க அவ்வளோ ஃபாஸ்ட்டாக செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதாவது பேக்கிங் அவுட் போட்டு தான் பேக்கிங் வாங்கி இல்லை நம்ம பைசா கொடுத்து பொருளாக வாங்கி கொடுத்து கூட இந்த மேஸ்திரிங்க ரொம்ப நாள் இழுக்கடிக்கிறாங்க அதுக்கு என்ன காரணமாக கூலி விட்டுருப்பாங்க கான்ட்ராக்ட் விட்டாக்கா டக்குன்னு செஞ்சுட்டு வந்துடுவாங்க கூலி விட்டா செய்ய மாட்டாங்க கூலி விட்டா கூலி விட்டா செய்வாங்க செய்வாங்க ஒரு மணல் ஒரு லோடு எவ்வளோ வாங்குறீங்க எம்சாண்ட் வாங்குறதுக்கு கணக்கு போனாக்கா 2 யூனிட்டுக்கு அதாவது ஒரு டன்னேஜ் ஒரு டன்னு கணக்கு 550 ரூபா இங்கே 550 ரூபா நம்ம வாங்குறதுனால இங்கே டெலிவரியாக கணக்கு பண்ணால் 700 ரூபா கணக்கு வந்துடும் 700 ரூபா கணக்கு 700 ரூபா கணக்கு சரி செங்கல் அது எவ்வளோ ஊற்றுவாங்க செங்கல் ஒரு 6.5 ரூபா செங்கல் 6 ரூபா 50 பைசா 6 ரூபா 50 பைசா ஆமாம் சரி சரி இப்போ இப்படி தரமான செங்கலாக எப்படி பார்க்குறது உங்களுக்கு கட்டுறது தரமானதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செங்கல் தண்ணியில் இப்போ பக்கெட்டில் ஊற வச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா அதனோட இது தெரியும் வெயிட்டு தெரியும் வெயிட்னஸ்ஸு அதில் கரைத்து இதெல்லாம் தெரியும் அதாவது ஸ்ட்ராங் இருக்கா இல்லையா அது வெந்ததா வேகாதான் தெரியும் அந்த அப்படிலாம் கொல்டில் தட்டி பார்ப்பீங்க தட்டி பார்த்தா தெரியும் ஓஹோ அப்போது செங்கல் ஊற வச்சாவே தெரிஞ்சிடும் ஊற வச்சா பெரும்பாலும் தெரிஞ்சிடும் கவிதை அதில் தெரிஞ்சிடும் சரி சரி இப்போ வேறு என்ன இதெல்லாம் இந்த கமிஷன் அடிக்க வாய்ப்பு உண்டு கமிஷன் அடிக்குன்னா பணம் இப்போ கடைகள் தான் பொருள் வாங்க போடுறதில் தான் இவங்க பொருள் வாங்க போகிறோம் இங்கே வாங்க இங்கே வந்து வாங்கிக்க நல்லாருக்கும் பொருள்னு சொல்லுவாங்க தோட்டத்தில் இவங்க போனத்தில் அவங்க சொல்லுவானதே கிடையாது அவங்க கமிஷன் மேஸ்திரி போனால் தனியாக தனியாக கொடுத்துருவாங்க ஓஹோ மேஸ்திரி கூப்பிட்டு போகிற இடத்துல நம்ம போகக்கூடாது நம்ம மற்ற இடத்துல ஒன்றா போய் போகலாம் போகலாம் அதுவே கூட மேஸ்திரி நான் அந்த இடத்துல போயிட்டு வாங்கிறது வாய்ப்பு வாங்க வாங்க ஓஹோ மேஸ்திரி கூப்பிட்டு வந்தாங்கன்னா அப்போ நம்மளுக்கு தனியாக கொடுப்பாங்க ஆமாம் சரி இப்போ கூலி ஆளுக்குலாம் ஒரு பெண்ணாள் வராங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ கூலி தரீங்க எனக்கு கூலிக்கெல்லாம் 300 ரூபா கூலி பொண்ணாளுக்கு பொண்ணாளுக்கு இப்போ ஒரு மேஸ்திரி வந்தார்னா அவருக்கு என்ன கூலி தர 650 ரூபாங்க 650 ரூபா சாப்பாடு போட்டு 650 ரூபா சாப்பாடு போட்டு 650 ரூபா இந்த வீடு கட்ட ஒரு தோராயமாக எவ்வளோ ஆகும் வீடு கட்ட சதுரத்துக்கு கணக்கு பண்ணால் இப்போ 9 சதுரம் கணக்குது
ஒன்பது சதவீதம் சதத்துக்கு 130,000 கணக்கு பண்ணுவாங்க. அப்படி உங்களுக்கு 13 லட்சம் ரூபா காணும். 13 லட்சம் ரூபா. ஆமாம், நம்மளே உழைப்பை போட்டு நம்மளே கட்டணும், அதுக்கே 13 லட்சம் ரூபா. ஓஹோ, அப்போ ஒரு 20 லட்சம் ரூபா வந்தாதான் ஒரு சாமானியம் வீடு கட்ட முடியும். கண்டிப்பா. இன்னும் இது ஃபினிஷிங் பண்ணல. இன்னும் பண்ணல. இது பண்ணாததுக்கே இவ்வளோ செலவாகிறது. ஆமாம், இன்னும் ஃபினிஷிங் வயரிங் பண்ணணும். வயரிங் பண்ணணும், ஒயர் சொட்டணும். ம், இன்னும் எவ்வளோ வேலை இருக்குது? இன்னும் டைம் ப்ளம்பர் வேலை இருக்குது. ப்ளம்பர் வேலை இருக்குது. ஓகே ஓகே. இப்போ இந்த வாசக்காலம் தான் 60,000 ஆச்சுன்றீங்களா? இந்த மெயின் மட்டும் 60,000 ஆயிடுச்சு. செய்கூலி இத்தனைக்கும் மரம் உழுது அப்படி தானே? மரத்தோடு சேர்த்து 60,000 ஆயிடுச்சு. சரி சரி சரிங்க. எத்தனை ரூம் வச்சுருக்கீங்க? ரெண்டு பெட்ரூமுங்க. ம், ரெண்டு பெட்ரூமு, ஒரு ஹாலு, ஒரு பூஜை ரூமா, கிச்சன். சரி, இந்த ரூமுக்குள்ள இப்போ வசதிகள் என்னென்ன? இப்போ மற்றவங்களுக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு மேஸ்திரின்னு தெரியும் இல்லையா? அந்த வசதிகள் என்னென்ன பண்ணிக்கலாம்? கபோர்ட்லாம் வைக்கலாமா? என்ன பண்ணலாம்? எல்லாம் செய்யலாம். இப்போ செலவு குறைக்கணும்னு தான் பாப்பாங்க நிறைய பேர். அதுதான் சரி, உள்ள இந்த மரக்கதவுகள்லாம் வாழ்றீங்கள, அதெல்லாம் எப்படி எதனா குறைய முடியுமா? தேக்கு மரத்தை தவிர வேற என்ன மரம் போடலாம்? அந்த மாதிரி போறாங்களா? சரி சரி சரி. இப்போ இன்னும் 2-3 மாசத்துல முடிஞ்சிருமா வேலை? தனியாளவே தான் செய்யறீங்க? தனியாள நீங்களே தான் மேஸ்திரி, நீங்களே தான் வேலை உங்க வீட்டிலே தான் செஞ்சுக்கிறீங்க? முடிச்சிருங்க இன்னும் 2-3 மாசத்துல. சரி சரி. இன்னும் இன்னும் எவ்வளவு செலவாகுன்றீங்க? இது தோராயமா இன்னும் ஒரு 3 லட்சம் ரூபா ஆகுமா? சரி 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 சரி. அப்போ 13 லட்சம் ரூபாய்க்கு வந்துடும். 13 லட்சம். இப்போ வயரிங் எல்லாம் இப்போ நீங்கள் பண்ணுறதில்ல? அது எல்லாம் நீங்களாம் பண்ணுறதில்ல, வெளியே ஆளுங்க தான் பண்ணுறாங்க. ஆ, கான்ட்ராக்டாக பேசி தெரிஞ்சவங்கள வச்சு செஞ்சால் நல்லதாக இருக்கும். ஓகே ஓகே. இப்போ சிமெண்ட் என்ன பிராண்டு போட்டீங்க? இது விளம்பரத்துக்கு இல்லை, மற்றவங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ கோரமண்டல் தான், கோரமண்டல் தான். இப்போ மேலே ஸ்லாப் மாதிரி கபோர்ட் மாதிரி வைக்கணும்னா அது அது செலவாகுமா, இல்லை உட்டில் வச்சா செலவாகுமா? இது கம்மியாகும், அதிகமாகும்? கடப்பா கல்லாக வச்சுருவாங்களா? சரி சரி சரி. இப்போ கடகாலனா எந்த ஹைட்டுக்கு ஏற்றணுன்றீங்க? அப்போ ஒரு பெட்ரூம் ஜன்னல் இருக்கணும்ன்றீங்களா? அப்பதான் நல்லா இருக்கும். அப்படி இல்லையா, காத்தோட்டத்துக்கு எல்லா ரூம்லயும் ஜன்னல் வச்சாதான் நல்லா இருக்கும். எல்லாத்துக்கும் ஜன்னல் வச்சிருக்கீங்களா? சரி சரிங்க. இப்போ இப்போ அனல் அடிக்காதுன்றீங்க அந்த மலை ஓரத்தில் இருக்கிறது? ஓகே ஓகே ஓகே. கான்கிரீட் வீடு கட்டணும்னு சொன்னாக்க அவங்க 9 அடி கணக்கு வைப்பாங்க, 9 அடி தான் வைப்பாங்க. நம்ம வீடு இருந்ததுனால 11 அடி வச்சிருக்கோம். ஹைட்டு இப்போ எவ்வளோ பற்றி வைக்கணுமோ நம்ம அனல் பேசாது, அனல் கால் கம்மியாக இருக்கும். எதை சொல்கிறீங்க? ஹைட்டா? ஹைட்டு வச்சிருக்கு. ஆமாங்க. இப்போ அவங்க கான்கிரீட் வீடு கட்டுறதுனாக்க 9.5 அடி 9.5 அடியோ ஓவர் அதுக்கு வைக்க மாட்டாங்க. 9.5 அடி தான் மினிமம் வைப்பாங்க அவங்க கான்கிரீட் வீடு கட்டுறவங்க. நம்மளே கட்டுறதுனால 11 அடி வச்சிருக்கோம். ஓகே ஓகே. அதுக்குனால நமக்கு அனல் பேசாது, நல்லா இருக்கும் காட்டுறது. ஓகே. மலை பகுதியில் கூட கட்டிக்கலாம்? ஆமாம், கட்டலாம்.